ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சென்னைக்கு மரணத்திற்கு பின் மனிதர் நிலை, ஸோ அந்த நூலிலிருந்து 14வது பாகத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏறத்தாழ ஒரு லாஜிக்கலான ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. ஏன் இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு உண்டான வீடியோ இல்லை. ஓகே, ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பரந்த மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு உண்டான காணொலி பெரிய உதவியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முந்தைய பதிவுகளில் என்ன பார்த்துருந்தோம், ஜட்ஜ் எட்மண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு இறந்து அமெரிக்க தேசத்தவர். அவர் இறந்து ஆன்மூலகம் போகிறார். அங்கிருந்து எல்லாத்தையும் பார்த்ததற்கு பிறகு ஐரோப்பா கண்டத்தில் அந்த லண்டன் மாநகரத்தில் ஒருத்தருடைய உடலில், அவர் வந்து இந்த ஆவிகள் கூட பேசக்கூடிய திறன் உள்ளவர், அவருடைய உடலுக்குள்ளே வந்த அந்த ஆன்மூலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து விரிவாக எடுத்து சொல்கிறார். இதுதான் கடந்த இரண்டு பதிவுகளில் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஆன்மூலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த சாப்டர் முடியும் பொழுது மறைமலையடிகள் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், வெள்ளக்காரங்க தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்து குறிப்பிடுறோம். அப்படி குறிப்பிடும் பொழுது, ஏன் எல்லா வெள்ளக்காரங்களுமே ஆன்மூலகம் போனதற்கு பிறகும் கூட அந்த வெள்ளக்காரங்களை மட்டுமே பார்க்குறாங்க? அவங்க வாழ்ந்த காலத்தில் அவர்கள் என்ன கலாச்சாரமும் என்ன ஒரு வழிபாட்டு முறையும் என்ன பழக்கத்திற்கு ஒத்துருந்தாங்களோ அதற்குண்டான ஆட்களும் அதற்குண்டான விஷயங்களை தான் அந்த இடத்துல பார்க்குறாங்க. இதுக்கு என்ன காரணம், அப்போ பிற நாட்டவர்கள் செத்தா எங்கே போகிறாங்க, அப்போ நம்மளாம் செத்தா எங்கே போவோம், ஏன் அவங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியறதில்ல, ஆன்மூலகம்ங்கிறது ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாரும் செத்தா அங்கே தான் போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் ஏன் இறந்தவர்கள் அவங்க என்ன இந்த உலகத்தில் வாழும்பொழுது ஒரு சின்ன ஒரு கிளஸ்டருக்குள்ளே வாழ்ந்துருப்பாங்க இல்லைங்களா, ஏன் அது மட்டும்தான் அங்கே பார்க்குறாங்க, இது இந்த கேள்வி என்றைக்காவது இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுட்டு அடுத்த சாப்டரில் அதை வந்து பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி அந்த சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் வந்து இறந்து மேல் உலகம் போகும்பொழுது நமக்கு ஒத்த மக்களை மட்டுமே நம்ம பார்க்குறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம என்டிடாக்ஸில் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அந்த நூல் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இதே போல தான் வெள்ளக்காரங்களை மட்டுமே பார்த்த மாதிரியே சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏங்க மற்றவங்களை பற்றியெல்லாம் அவங்க பேசினதே கிடையாது, இந்தியாவுக்கு ஒருத்தருமே வந்திருக்க மாட்டாங்களா, ஏன் வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரி பற்றி மட்டுமே பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏலியன் படத்துலலாம் ஏலியன் வரும்போது அமெரிக்காவை மட்டும்தான் அட்டாக் பண்ணோம், இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இடம் தெரியாதுங்கிற மாதிரி. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டை அவங்க பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்ட கேள்வி உண்மைதான். பாருங்களேன், நம்ம இந்த பூமி எப்படி இருக்கோ, பூமி எப்படி இருக்கோன்னு சொல்கிறத விட ஆன்மூலகம் எப்படி இருக்கோ அதே போல் கட்டமைப்பில் தான் பூமியில் நம்ம இருக்கோம். ஸோ அந்த பழக்கம் நம்மளை இங்கே விட்டு போகிறதே கிடையாது. மேனேஜ்மெண்ட்டு விஷயத்துலேருந்து எல்லாமே அங்கே எப்படி இருக்கோ அதே போல் தான் இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேருந்து போவோமே. நம்ம இங்கே இருக்கும்பொழுது இப்போ இந்தியாக்காரங்க இருக்கோம், இந்த சைனா சைடு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, இந்த ஐரோப்பா சைடு இருக்காங்க, ஆப்ரிக்கா சைடு இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உருவத்தில் நமக்கு ஏகப்பட்ட வேறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டு. இப்போ நம்ம பார்த்தோம்னா வெள்ளவெளியர்னு இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு, மாநிறம் உண்டு, கட்டங்கரையர்னு இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு, அந்த நமக்குன்னு ஒரு டிஸ்டிங்க்டிவ் லுக் ஒன்று இருக்கு இல்லையா, நம்மளை பார்த்தாலே சொல்லிடலாம் இவன் இந்தியாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சைனாக்காரங்க, ஜப்பான்காரங்க, கொரியாக்காரங்க கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் பழகிட்டோன்னே பார்த்தாலே தெரியும் இவங்க யார் எப்படி, ஒரு மாதிரி எல்லோ ஸ்டென்ட் இருக்கும், கொஞ்சம் குள்ளையாக இருப்பாங்க, கண் இப்படி இருக்கும், மூக்கு சப்பையாக இருக்கும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யூரோப்காரனை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அட்டகாசமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஆம்பளையும் சூப்பராக இருப்பாங்க, பொம்பளையும் சூப்பராக இருக்கும், சூப்பராக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, அந்த தோலே அப்படி பிங்க்கு ஸ்டின்ட் இருக்கும், பயங்கரமாக இருக்கும், அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆப்ரிக்காவுக்கு போக பார்ப்போமே, கட்டங்கரையர் இருப்பாங்க, தொண்டை மூக்கு வாய் தொண்டையாக இருக்கும், ஆள் நல்லா பல்காக சூப்பராக இருப்பாங்க. இதே அமெரிக்காவுக்கு போகிறீங்களேன், ஒபீஸ் கண்ட்ரி, ஸோ எல்லாம் குண்டு குண்டாக குண்டு குண்டாக இருப்பாங்க, அவயங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க வெள்ளையாக தான் இருப்பாங்க, ஆனால் பெரிய அந்த பிங்கிஷ் டென்ட் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கும் அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு உருவ வேற்றுமை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதே போல தான் அங்கே வாழக்கூடிய மிருகங்கள்லேருந்து, பறவைகள்லேருந்து, மரமட்டையிலேருந்து, செடிதலையிலேருந்து எல்லாத்துக்குமே வேறுபாடு அப்படிங்கிறது உண்டு. அப்போது இப்படி ஒரு வேறுபாட்டில் மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு ஒரு மனித குழுக்கும் ஒரு ஒரு கடவுள் வழிபாட்டு உண்டு, ஒரு சில பழக்க வழக்கங்கள் உண்டு, கலாச்சார ரீதியான விஷயங்கள் எல்லாமே உண்டு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் டிஸ்டிங்க்டிவான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. இதோடவே ஒத்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் வழிபடக்கூடிய தெய்வம் மட்டும்தான் சத்தியம், நான் பின்பற்றக்கூடிய மத நம்பிக்கை மட்டும்தான் சத்தியம், மித்த எல்லாம் மோசம்தான், நான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகிறேன், மித்த எல்லா பசங்களும் நரகத்துக்கு தான் போக போகிறானுங்க. காரணம் என்னென்னா, நான் வழிபடக்கூடிய தெய்வத்தையோ நான் வழிபடக்கூடிய முறையிலேயோ அவர்கள் எதுவுமே வழிபடலை, எல்லாமே நான் தான் பெரியால் எனக்கு கீழே தான் எல்லான்னு சொல்லக்கூடிய மனோநிலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரத்தவர்களுக்கும் உண்டு. இது பெருவாரியாக ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, நிறைய பயணம் போவார்கள்ல, அவர்களுக்கு இது ரொம்பவே நல்லா தெரியும். ஆனால் இந்த பயணம் போகக்கூடியவர்களுக்கோ ஆராய்ச்சியாளர்களுக்கோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
மனப்பான்மை கொஞ்சம் விரிந்த பரந்த ஒரு மனப்பான்மையாக இருக்கும். என்னுடைய நம்பிக்கை எனக்கு உண்டு தான், அதுக்காக நான் அடுத்தவனை கொச்சப்படுத்தணும் இது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது. அது என்னன்னாது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முற்படுவாங்க, அவங்களுடைய பார்வை விரிஞ்சு பறந்துருக்கும். இப்படி இல்லாதவர்கள் அதுக்கு பின்னாடி வருவோம், அந்த பார்வை விரிவடையும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது பின்னாடி வருவோம். முதல்ல இந்த குறுகிய பார்வை உள்ளவர்கள், இவங்க வந்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்காங்க, இறந்தும் போகிறாங்க, மேலுலகம் போகிறாங்க, என்ன ஆகும்? மேலுலகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், நம்மளுடைய எண்ணங்களினுடைய ஒரு ஒரு மேக்னிஃபைடு வேர்ஷன் தான் வந்து இந்த ஆன்முலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து அங்கே அப்படி அங்கே தான் அதெல்லாமே அப்படி தெரியும். முன் ரெண்டு பதிவில் அதுதான் நான் பார்த்தோம், இதே தாங்க மேலே போனாலும் நடக்கும். இந்த பூமியில் இருக்கும்பொழுது நம்மளுடைய கர்மத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய படிநிலைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கொஞ்சம் துன்பப்படக்கூடிய நிலையா, இல்லை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலையா, இந்த மாதிரி படிநிலைகளில் முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் பார்த்துருக்கோம், லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வல்ல பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அது ரொம்ப டீட்டெயில்டாக நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கர்மத்திற்கு ஏற்றார் போல் நம்மளுடைய போய் அடையக்கூடிய அந்த படிநிலைன்னு இருக்கும். அங்கே போனதற்கு பிறகும் கூட இங்கே நம்ம வந்து ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துருக்கோம் தெரியுமா? என்ன இறுக்கமான சூழ்நிலை? நான் மட்டும்தான் சரி, நான் பின்பற்றக்கூடியது மட்டும்தான் சரி, நான் கும்பிட்ற சாமி தான் சரி, மித்த எல்லாம் அயோக்கிய பசங்க அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் இருந்து இறந்துருப்போம் தெரியுமா? அங்கே போகும்பொழுதும் அதே மனோநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அப்போ பூமியில் எப்படி வாழ்ந்துருந்தாங்களோ அதே மனோநிலையில் தான் அங்கே இருக்கக்கூடிய காரணத்தினால தன் மக்கள் மட்டுமே தன்னுடைய அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க, வேறு யாருமே அவர்களுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். அவர்கள் பின்பற்றிய கலாச்சாரமும் அவர்கள் பின்பற்றிய கடவுள் நம்பிக்கையும் அவர்கள் பார்த்து பழகிய மக்கள் மட்டுமே அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க. இவ்வளோதாங்க லாஜிக்கு. இந்த காரணத்தினால தான் அந்த ஒரு பரந்த ஒரு மனோநிலை இல்லாதவர்களுக்கு அந்த ஒரு குறுகிய வட்டம் மட்டும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மேலே போகும்பொழுது நமக்கு சாமி யாருன்னு தெரிஞ்சவங்களும் உண்டு, தெரியாமல் அங்கே போயும் பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. இதெல்லாம் பார்த்துருக்கோம் முன்னதாகவே. அப்போது என்ன தான் அங்கே போய் நம்மளுடைய பார்வை விரிவடைஞ்சாலும் இங்கே இருக்கும்பொழுது நம்மளுடைய மனசில் ஊனி நின்றுட்டு இருக்குல்ல, இன்னும் அங்கே போனதுக்காக மட்டும் டவால்னு அப்படியே பார்வை விஸ்தானம் ஆயிராது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியும், பட் ஸ்டில் அந்த விட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோநிலை அங்கேயும் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்தவங்களுக்கு வருவோம், கொஞ்சம் பார்வை விஸ்தானமாக இருக்கக்கூடிய ஆட்கள். இப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே இருந்து வேறு ஊருக்கு போகிறோம், இல்லை வேறு நாட்டுக்கு போகிறோம், ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிடறோம்ல. ஆன்முலகத்தில் அந்த மாதிரி ட்ராவல் பண்ண முடியாது. என்ன தான் பூமி மாதிரியே இங்கே இருக்கக்கூடியவர்கள் மாதிரி தான் அங்கேயும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே, பூமியில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி அங்கே வந்து ஒரு பிளேன்லேருந்து இன்னொரு பிளேனுக்கு போக முடியாது, ஒரு ரெல்ம்லேருந்து இன்னொரு ரெல்முக்கு போக முடியாது. ஏன்? நம்மளுடைய மனோநிலை குறுகிய மனோநிலையாக இருக்குது. அது விரிவடைய அந்த இறைவனுக்கு நெருக்கமாக நம்ம போய்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஸோ அந்த குறுகிய மனோநிலையில் இருக்கிறவங்க அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நின்றுட்டே இருப்பாங்க, மனோநிலை விரிவடைய அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமாக போய்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் லாஜிக். அப்போ இந்த விஸ்தானமான மனோநிலையில் இருந்து இறக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த நிலைக்கும் போவாங்க. ரொம்ப ரேராக இந்த பெரிய சன்னியாசிகள் மாதிரியோ மோட்சமடைந்தவர்கள் லிட்டரலாக எங்கே வேணாலும் போயிட்டு வரலாங்க. ஏன்? அவங்களுக்கு எல்லாமே சமம்னு தெரியும், இறைவன்கிறது ஒன்று, இந்த பிரிவினைக்கும் பாகுபாடுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் சம்மந்தமும் கிடையாது, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு. அவங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், அவங்க பார்க்கக்கூடிய அவங்க இப்படி பேர்ட்ஸ் ஐ வியூங்க, அவங்க மேலேருந்து எல்லாத்தையுமே இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். யாருக்கு? இந்த சன்னியாசி மாதிரி இருக்கக்கூடிய, பிகாஸ் அவங்களுக்கு லிட்டரலாக எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி ஹையஸ்ட் பாயிண்ட்டில் இருப்பாங்க, அங்கேருந்து அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்ருப்பாங்க. கொஞ்சம் ஒரு ஒரு பரந்த மனோநிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள், பரவாயில்ல ஓ நம்ம கலாச்சாரத்துலேயும் நம்மளுடைய பழக்கங்களில் சொன்னது தான் அங்கே இருக்குது, தப்பு இல்லையா, இப்போ எல்லாமே ஒன்று தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தேடி படிக்கக்கூடிய அந்த அடுத்த ஒரு படிநிலை, ரொம்ப ரிஜிட்டாக இருந்து கொஞ்சம் அடுத்ததுக்கு போவாங்க பாருங்க, அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருப்பாங்க. ரேர் கேஸஸில் மட்டுமே அவங்களால அடுத்த ஒரு இடத்துக்கு போய் எங்கே நின்று இருக்குது அப்படின்னு அவர்களால் பார்க்க முடியுமா, பிற மனிதர்களையும் கலாச்சாரத்தவர்களையும் அவர்களால் அந்த இடத்துல பார்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க, என்னங்க பூமியில் தான் இந்த மாதிரி பாகுபாடு இருக்குது, ஆன்முலகம் போகும்போது இந்த பாகுபாடு இருக்குமானா? இல்லை, ஆன்முலகத்தில் அந்த மாதிரி பாகுபாடுகள் கிடையாது, அங்கே கலாச்சாரங்கள் கிடையாது, அங்கே வந்து தெய்வ நம்பிக்கை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் யார் கொண்டு போகிறது? இங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது. அங்கே போனால் நமக்கு சொல்லி தருவாங்க, எப்பா இப்படி எல்லாம் கிடையாது, நீ வந்து எல்லாத்தையும் சமமாக பாரு, இறைவன்கிறது ஒன்று தான், இது இந்த க்ரைட்டீரியா ஹைரார்க்கி எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி தருவாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிறமாங்கிறது தான் அங்கே இது. அப்போ நம்ம செஞ்ச தவறுகளோ நம்ம செஞ்ச விஷயங்கள் எல்லாம் நம்மளை போட்டு வருத்தோம். அப்போ இந்த மனசு வந்து இப்படி விரிவடையாமல் இப்படியே சுருங்கிகிட்டே இருக்கும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? வாழும் காலத்திலேயே நம்மளுடைய மனோநிலை
பரந்த ஒரு மனோநிலையாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்ம உலகம்னு சொல்லக்கூடியதனுடைய எல்லை வரைக்கும் நம்மளால் போய் பார்க்க முடியும். ஆக்சுவலாக அதுக்கு எல்லையை கண்டுபிடிக்க முடியாது, பட் ஸ்டில் அதனுடைய எல்லை வரைக்கும் நம்மளால் போய் பார்க்க முடியும். அப்படி இல்லை, வாழும் காலத்திலேயே குறுகி 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 இது மட்டும்தான், இதை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னேறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போகும். எவ்வளவு கோட்பாடுகள் கொண்ட ஆட்களும் கடைசியாக அந்த சன்னியாச நிலை அடையும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும், எல்லாம் சமந்தான் அப்படின்னு சொல்லி பெசாமல் போய் உட்காந்துருவாங்க. அவ்வளோதான், அந்த மனோநிலை அடையும் பொழுது தான் இறைவனுக்கு நெருக்கமாக போக முடியும். எல்லா விதமான ஒரு பரந்த ஒரு பார்வை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அவங்களால தான் அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி மேலேருந்து எல்லாத்தையும் அவங்களால பார்க்க முடியும். எந்த ஒரு படிநிலைக்கும் அவங்களால ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட முடியும். அது தவிர்த்து மித்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வாழும் காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் போயிருப்பாங்க. ஸோ குறுகிய ஒரு வட்டத்தை இந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி இது எடுத்தால் தானே எல்லாமே இங்கே இருக்கிறது அந்த இவங்க இப்படியே இருப்பாங்க, இதுதான் பிரச்சனை. ஸோ இங்கே இருக்கிறது போலவே ஆன்மூலகமும் இருக்கான்னு கேட்டால் ஆக்சுவலாக இல்லை, இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறது யாருன்னு கேட்டால் நம்ம தான். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது, இங்கே வாழ்கிற காலத்திலேயே பரந்த ஒரு மனோநிலையோடு வாழ்ந்து அமைதியான ஒரு மனோநிலையோடு நம்ம மறிக்கும் பொழுது ஒன்றா அடுத்த பிறப்பு எடுத்துகிட்டு வரோன்னா ஒரு முன்னேறிய ஒரு நல்ல மனோநிலையோட பிறப்பு இருக்கும். பிறப்பு இல்லாமல் ஆன்மூலகத்திலே நீண்ட நாள் இருக்கணும்னு விருப்பப்பட்டாலுமே இங்கே சரியான ஒரு மனோநிலையில் இருந்து இறக்கும் பொழுது மேலுலகமும் நமக்கு ஒரு நல்ல ஒரு படிநிலையாக கிடைக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. இந்த காரணத்தினால தான் வந்து அந்த இறக்கக்கூடியவர்கள் அவர்கள் கலாச்சாரத்தை மட்டுமே பார்க்குறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான விஷயம், பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேந்திரங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பணி, நன்றி.